மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை வழங்கிய ஒன்பதாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி தாள் பதினெட்டு பத்தொம்போது புள்ளியல் மற்றும் நிகழ்த்தகவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள கணக்குகளின் கருத்துருக்களையும் சில கணக்குகளின் தீர்வுகளையும் பார்க்க இருக்கின்றோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது புள்ளியியல் புள்ளியல் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு முடிவை எடுப்பதற்காக தரவுகளை அதாவது விவரங்களை திரட்டுதல் தொகுத்தல் ஆய்வு செய்தல் மற்றும் விளக்குதல் பற்றிய அறிவியல் தான் புள்ளியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த புள்ளியலை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தரவு அதாவது விவரம் அதுக்கடுத்து நிகழ்வெண் பரவல் அதுக்கடுத்து வீச்சு இதை மூணையும் தான் நம்ம இந்த தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம் முதல்ல தரவு என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தரவு அதாவது விவரம் தரவு என்பது எண்கள் எழுத்துகள் அளவைகள் மற்றும் உற்று நோக்கும் மதிப்புகள் போன்ற விவரங்களின் தொகுப்பு ஆகும் இது வந்து இரண்டு வகைப்படும் முதல்நிலை தரவு இரண்டாம் நிலை தரவு முதல்நிலை தரவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவரிடம் இருந்து நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளுதல் அதாவது மின்னஞ்சல் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அவரிடம் கேட்டு தெரிந்து விவரங்களை அதாவது தரவுகளை எடுத்துக்கொள்ளுதல் முதல்நிலை தரவு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் நிலை தரவுகள் அப்படிங்கிறது மற்றவர்கள் ஏற்கனவே திரட்டிய விவரங்களில் இருந்து அதாவது அரசு அறிவித்த விவரங்கள் அல்லது ஏற்கனவே வானிலை அறிக்கைகள் சென்ற ஆண்டு நடந்த நிகழ்வுகள் பற்றிய அறிக்கைகள் இது மாதிரி ஏற்கனவே உள்ள விவரங்களில் நாம் பெறப்பட்டது இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லலாம் நிகழ்வன் பரவல் நிகழ்வெண் பரவல் என்பது கொடுக்கப்பட்ட தரவுகளை அட்டவணை வடிவில் ஒவ்வொரு மாறிக்கும் நிகழ்வனை வரிசைப்படுத்துதலே ஆகும் அடுத்து வீச்சு கொடுக்கப்பட்ட தரவுகள் அதாவது விவரங்கள்ல மதிப்பு கண்டுபிடிச்சுக்கணும் மீச்சிறு மதிப்பு கண்டுபிடிச்சுக்கணும் இம்மீப்பெரு மதிப்புக்கும் மீச்சிறு மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வீச்சு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதை பயன்படுத்தி நம்ம சில கணக்குகளை பார்ப்போம் முதல் கணக்கு நான்காம் வகுப்பு படிக்கும் இருபத்தைந்து மாணவர்களின் எடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நிகழ்வன் பரவல் அட்டவணை தயாரித்து கீழே காணும் வினாக்களுக்கு விடையளிக்க எடைகள் இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு இருபது இருபத்தி ஐந்து பதினாறு பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி அஞ்சு பதினாறு இருபது பதினாறு பதினைந்து பதினெட்டு இருபத்தி அஞ்சு பதினாறு இருபத்தி நாலு பதினெட்டு இருபத்தி அஞ்சு பதினைந்து இருபத்தி ஏழு இருபது இருபது இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கீழே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாணவர்களுடைய எடையின் வீச்சு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் அதிகபட்ச எடை அளவுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை அடுத்து மூணாவது அதிகபட்சமான மாணவர்கள் எந்த எடை பிரிவின் கீழ் வருகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல நிகழ்வின் பரவல் அட்டவணை வரைய போகிறோம் முதல் காலத்தில் எடை இரண்டாவது காலத்தில் நேர்கோட்டு குறிகள் மூன்றாவது காலத்தில் நிகழ்வன் அப்படின்னு எழுதிக்கிறோம் இந்த எடையில் என்ன எழுத போகிறோம்னா கொடுக்கப்பட்ட எடைகள் இருக்கு இல்லையா அந்த எடைகளை ஏறு வரிசையில எழுத போறோம் முதல்ல ரொம்ப சின்ன எடை உள்ளது இது பதினைந்து இப்போ பதினைந்து அடுத்து என்ன எண் இருக்கு பதினாறு அடுத்து என்ன எண்கள் இருக்கு பாருங்க பதினெட்டு இருக்கு இருபது அடுத்து இருபத்தி நாலு அடுத்த எடை என்னவா இருக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருக்கா இல்ல இருபத்தி ஏழு இருக்கு அதுக்கப்புறமா வேற எந்த இடையும் இல்ல அப்ப இத ஏறு வரிசையில முதல்ல எழுதிக்கிறோம் இப்ப நேர்கோட்டு குறிகள் அப்படின்னா என்னன்னா பதினைந்து எத்தனை தடவை இருக்கும் அத்தனை கோடுகள் நம்ம போடணும் அவ்வளவுதான் இப்ப பதினைந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க முதல்ல இங்க அதுக்கு அடுத்து ரெண்டு அடுத்து மூணு எத்தனை இருக்கு மூன்று இருக்கிறதுனால மூன்று கோடுகள் ஒன்று ரெண்டு மூணு அப்ப நிகழ்வு என்னவா இருக்கும் மூன்று அப்படின்னு எழுதிக்கணும் அதுக்கடுத்து பதினாறு எடை பதினாறு உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அவ்வளோதான் அப்போ நாலு கோடுகள் ஒன்று இரண்டு மூன்று நாலு அப்போ நிகழ்வன் எத்தனை இருக்குது நாலு அதே மாதிரி பதினெட்டு பதினெட்டு எடை உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்போ நிகழ்வன் மூணு அதுக்கடுத்து இருபது எடை உள்ள மாணவர்கள் எத்தனை அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஐந்தாவது கோடு போடும்போது மட்டும் என்ன பண்ணணுன்னா அப்படி க்ராஸாக போட்டுக்கணும் ஏன் இந்த மாதிரி க்ராஸாக போடுறோம் அப்படின்னா இங்கே இருபத்தைந்து மாணவர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சில கணக்குகளில் பதினைந்து நூறு மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் அது மாதிரி வரும்பொழுது நம்மளுக்கு இந்த குறியீடு போட்டு எண்ணும் பொழுது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் ஒவ்வொரு ஐந்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா

அதுக்கடுத்து இருபத்தைந்து எடை உள்ள மாணவர்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அப்போ ஆறு மாணவர்கள் ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சாவது வரும்போது என்ன சொல்லியிருக்கேன் இப்படி க்ராஸில் போடணுமா போட்டுட்டு திருப்பி ஆறுக்கு ஒரு கோடு அப்போ என்ன பண்ணலாம் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறுன்னு நேரடியாக நம்ம என்ன பண்ணிடலாம் எளிதாக போட்டுடலாம் அதுக்கடுத்து இருபத்தி ஏழு எடை உள்ள மாணவர்கள் எங்கே இருக்காங்க ஒன்று ரெண்டு இப்போ இரண்டு மாணவர்கள் ஒன்று ரெண்டு இப்போ நம்ம எண்ணிக்கை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்கு மொத்தம் இருபத்தைந்து மாணவர்கள் இல்லையா இந்த நிகழ்வு கூட்டி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நிகழ்வு என்ன கூட்டி பாருங்கள் மூணு ப்ளஸ் நாலு என்னது ஏழு ஏழு ப்ளஸ் மூணு பத்து பத்து ப்ளஸ் ஐந்து பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு பதினேழு பிளஸ் ஆறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பிளஸ் ரெண்டு என்னது இருபத்தி ஐந்து அப்போ மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருபத்தி ஐந்து மாணவர்கள் அப்ப இதுதான் வந்து நிகழ்வன் பரவல் குறியீட்டு அட்டவணை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் முதல் கொஸ்டின் மாணவர்களுடைய எடையின் வீச்சு காண்க நம்மளுக்கு வீச்சு டெஃபனிஷன் வீச்சு வரைகிற என்ன பார்த்தோம் கொடுக்கப்பட்ட தரவுகளில் மதிப்புக்கும் மீச்சிறு மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு பார்த்தோம் இல்லையா அதை தான் இங்க நம்ம பயன்படுத்த போறோம் இப்ப முதல் கணக்கு என்னது வீச்சு மீப்பெரு மதிப்பு மிகப்பெரிய எடை அதாவது இங்க எடைன்னு கொடுத்ததுனால மீப்பெரு எடை என்னது இங்க இருபத்தி ஏழு மைனஸ் மீச்சிறு எடை மீச்சிறு எடை என்னவா இருக்கு பதினைந்து நம்மளுக்கு தெரியும் அந்த பதினைந்து இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வீச்சுன்னு சொல்லுவோம் அப்ப இருபத்தி ஏழுல பதினைந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பன்னெண்டு அப்ப வீச்சு என்னது பன்னெண்டு அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க அதிகபட்சமான மாணவர்கள் எந்த எடை பிரிவின் கீழ் வருகிறார்கள் ஆறு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அதிகபட்சமா அவங்க எந்த பிரிவின் கீழே வராங்க இருபத்தி ஐந்து எடை பிரிவின் கீழே இருக்கும் இருபத்தி ஐந்து இதுதான் இந்த கணக்கினுடைய தீர்வாக அமையும் அடுத்து நம்ம பார்க்க போறது நிகழ்த்தகவு நிகழ்த்தகவு என்பது துல்லியமாக மாறாத மதிப்பை கொண்டிருக்கும் வாய்ப்பு என பொருள்படும் இதுல இரண்டு வகை இருக்கு உறுதியான சோதனை சமவாய்ப்பு சோதனை முதல்ல உறுதியான சோதனை அப்படின்னா என்ன ஒரே சூழ்நிலையில திரும்ப திரும்ப ஒரு சோதனை செய்கிறோம் அப்படின்னா அந்த சோதனையுடைய முடிவு வந்து ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உறுதியான சோதனை அப்படின்னும் அதுக்கு எடுத்துக்காட்டா ஆர்கிக்ஸ் கொள்கை அதே மாதிரி ஓம் விதி இதெல்லாமே வந்து உறுதியான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முடிவு வந்து ஒன்றாக தான் இருக்கும் அதுதான் உறுதியான சோதனை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சமவாய்ப்பு சோதனை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே சூழ்நிலையில் திரும்ப திரும்ப ஒரு சோதனை செய்யும் பொழுது வெவ்வேறான முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து சமவாய்ப்பு சோதனை அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டாக நம்ம ஒன்பதாம் வகுப்பில் உள்ள நாணயத்தை சுண்டு விடுதல் பகடையை உருட்டுதல் நன்கு கலைத்து வைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஏதாவது இரண்டு சீட்டை எடுக்கிறது ஒரு சீட்டை எடுக்கிறது இது எல்லாமே சமவாய்ப்பு சோதனை அப்படின்னு சொல்லலாம் இந்த சமவாய்ப்பு சோதனை அப்படின்றது வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா முயற்சி அந்த முயற்சினா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் விளைவு ஒரு விளைவு ஏற்படுதுன்னா அதில் செய்யக்கூடிய செயலை தான் வந்து முயற்சி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து விளைவு விளைவுனா இந்த முயற்சி செய்யறோம் இல்லையா அந்த முயற்சியினுடைய தான் என்னன்னு சொல்லுவோம் விளைவு அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டா ஒரு நாணயத்தை சுண்டி விடுறோம் அது வந்து முயற்சி கிடைக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும் தலையா இருக்கும் இல்லைன்னா பூவா இருக்கும் அப்ப தலை அல்லது பூ என்பதுதான் அதனுடைய விளைவா இருக்கும் அதுக்கடுத்து என்னன்னா கூறு புள்ளி கூறுப்புள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த விளைவு இருக்கு இல்லையா ஒவ்வொரு விளைவுமே ஒரு சோதனையில ஒரு முயற்சியில ஒவ்வொரு விளைவுமே என்னன்னு சொல்லுவோம் கூறு புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு நாணயத்தை சுண்டி விடுறோம்னா தலை தலை ஒரு கூறு புள்ளி அதுதான் விளைவு இன்னொரு தடவை சுண்டி கட்டி விடும் பூக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு விளைவு இல்லையா அப்ப அதுவும் ஒரு கூறு புள்ளியா தான் இருக்கும் இதுதான் வந்து கூறு புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கூறுவெளி கூறுவெளி அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் அதாவது ஒரு சோதனை செய்யும் பொழுது அந்த சோதனையில் சாத்தியமான அனைத்து விளைவுகளின் கணம் அதாவது கூறு புள்ளிகளுடைய கனத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கூறுவெளி அப்படின்னு சொல்லுவோம் இதை எஸ் என்ற ஆங்கில எழுத்தால குறிக்கிறோம் இதுல எத்தனை விளைவுகள் இருக்கும் அதை என்ஆஃப்எஸ் அதை எண்ணி போட்டோம்னா என்ஆஃப்எஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளுடைய நிகழ்த்தகவுக்கு மிக முக்கியமான ஒன்றாக அமையும் ஒரு சோதனையுடைய மொத்த நிகழ்த்தகவு எப்பவுமே ஒன்றா தான் இருக்க முடியும் குறைந்தபட்ச நிகழ்த்தகவு பூஜ்யமாக இருக்கும் அதிகபட்ச நிகழ்த்தகவு ஒன்றாக இருக்கும் இப்போ நிகழ்த்தகவு அப்படின்றத இங்கிலீஷில் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம் இந்த ப்ராபபிலிட்டி அதாவது இ என்பது ஒரு நிகழ்ச்சி இ என்ற நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவை எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் இ அப்படின்னு எழுதலாம் இந்த பி ஆஃப் இ எதற்கிடையில் அமையும் ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லைன்னா ஜீரோவை விட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒன்றாக இருக்கும் இல்லைன்னா ஒன்றை விட குறைவாக இருக்கும் அதாவது ஜீரோ லெஸ்னார் இக்குவல் டு பிஆப்இ லெசனார் டு ஒன்றாகத்தான் அமையும் முதல் கணக்கு ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன பகடை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா எப்படி இருக்கும் இந்த வடிவத்தில் இருக்கும் இல்லையா இந்த பகடையில் எத்தனை பக்கம் இருக்குது மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்குது இல்லையா இந்த ஆறு பக்கத்துலேயும் இந்த பகடையை உருட்டும் பொழுது முதல் பக்கத்தில் ஒன்று அடுத்து ரெண்டு இந்த இடத்துல மூணு நாலு ஐந்து இது ஆறுன்னு மொத்தம் எத்தனை இருக்கும் ஆறு எண்கள் இருக்கும் இல்லையா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பகடையை பாருங்க ஒன்று இந்த பக்கம் இருக்கா இதுக்கு நேர் எதிர்ப்பக்கம் எந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் ஆறு இருக்கு அப்ப இது ரெண்டு இடத்துல கூடுதல் என்னவா இருக்கும் ஏழா இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு இருக்கா இதுக்கு நேர் எதிர்பக்கம் என்ன இருக்கு ஐந்து இருக்கு அப்ப ஐந்து பிளஸ் ரெண்டு என்னவா இருக்கும் ஏழாக இருக்கும் அப்போ எதிர் எதிர் பக்கங்களையே கூட்டும் பொழுது ஏழு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் பகடையில் அந்த வடிவத்தில் தான் அமைச்சிருப்பாங்க அந்த எண்களை வந்து போட்டிருப்பாங்க இப்போ இந்த பகடையை உருட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன எண்கள்லாம் கிடைக்கிறதுக்கு சாத்தியம் உள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற சாத்தியங்கள் இல்லை இருக்குது இல்லையா ஸோ இதை பயன்படுத்தி நம்ம கணக்குகள் போட போகிறோம் ஒரு பகடையை உருட்டும் பொழுது நம்மளுக்கு கூறுவெளி என்ன கிடைக்கும் கூறுவெளியை எஸ் என்ற குறியீட்டால் குறிப்போம் இல்லையா எஸ் இ குவோல் அதில் என்னென்ன விளைவுகள் ஒரு பகடையில் என்னென்ன விளைவுகள் இருக்கோ அது எல்லாமே இருக்கக்கூடிய கணத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கூறுவெளின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த என்னென்ன விளைவுகள் கிடைக்கும் ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அடுத்து என் ஆஃப் எஸ் என் ஆஃப் எஸ் அப்படின்னா என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் எஸ் அதாவது எஸ்ஸில் எஸ் என்ற கணத்தில் உள்ள விளைவுகளின் எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை இருக்குது ஆறு இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அதுதான் என் ஆஃப் எஸ் இதுதான் மொத்த சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை அதுக்கடுத்து ஏ என்ப என்ற நிகழ்ச்சியை என்னன்னு எடுத்துக்கிறோன்னா இரட்டை எண் விடுவதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போனா என்ற கணத்தில் என்னென்ன இருக்கும் இரட்டை என்னென்ன ரெண்டு நாலு ஆறு அப்போ ரெண்டு நாலு ஆறு அடுத்து என் ஆஃப் சாதகமான விளைவுகள் என்னது ரெண்டு நாலு ஆறு அப்ப எத்தனை என் ஆஃப் என்ன என்ன ஏயில் உள்ள விளைவுகளின் எண்ணிக்கை எத்தனை மூன்று நம்மளுக்கு என்ன வேணும் இரட்டை எண் விடுவதற்கான நிகழ்தகவு வேணும் அப்ப நிகழ்தகவு எப்படி எழுதலாம் பி ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாமா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை பை சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை இருக்கும் என் ஆஃப் ஏ பை என் என்ஆஃப்எஸ் ஈக்வல் டு என்ஆஃப்ஏோட மதிப்பு என்னது மூன்று என் ஆஃப் என்ஆஃப்எஸ்ஸோட மதிப்பு என்னது ஆறு பை ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு அடிக்கலாம் அப்போ இதுதான் இந்த கணக்கினுடைய தீர்வாக அமையும் ரெண்டாவது கணக்கு ஒரு பகடையை உருட்டும் போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான என்ன இரண்டாவது கணக்குல கூறுவெளி என்ன எஸ் ஒரு பகடையினுடைய கூறுவழி நம்ம ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அப்ப என் ஆட மதிப்பு என்னவா இருக்கும் இதனுடைய எண்ணிக்கை ஆறு அதுக்கடுத்து ஏ என்பத நாளை விட நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு இப்ப பகடையில நாளை விட பெரிய எண் என்னது ஐந்தும் ஆறும் இல்லையா அப்ப ஏ ஈக்குவல் டு ஐந்து கமா ஆறு இது ரெண்டும் தான் நாளை விட பெரிய எண் பகடையில கிடைக்கும் இல்லையா அப்ப என்ஆஃப் ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரெண்டு ஏன்னா இரண்டு உறுப்புகள் மட்டும்தான் இருக்கு அதனால ரெண்டுன்னு எழுதிட்டோம் இப்ப நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்ப நிகழ்த்தகவை எப்படி எழுதிக்கலாம் P of A அப்படின்னு எழுதிக்கலாமா பிஆப்ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் N பை என்ஆஃப்எஸ் அப்படின்னு தெரியும் இல்லையா இப்போ என்ஆஃப்ஏவோட மதிப்பு என்ன இருக்குது ரெண்டு பை என்ஆஃப்எஸ்ஸோட மதிப்பு ஆறு இப்போ ரெண்டு பை ஆறு என்பது இதனுடைய நிகழ்த்தகவு இதை அடிக்க முடியும் இல்லையா அப்போ ஓர் எண் ரெண்டு மூரெண்டு ஆறு அப்போ ஒன்று பை மூணு என்பது இதனுடைய நிகழ்த்தகவாக அமையும் அடுத்து மூன்றாவது கணக்கு இரண்டு சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தலைப்பூ இல்லையா எச் கமாட்டி அப்படின்னு சொல்லுவோம் கூறுவெளி ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு சீரான நாணயங்களை சுண்டும் பொழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இரண்டு நாணயங்கள் அப்படின்னும் போது நம்மளுக்கு கூறுவெளி என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் கூறுவெளி எஸ் சீ ரெண்டு நாணயத்தினுடைய முதல் நாணயத்துலேயும் எச் தலை இரண்டாவது நாணயத்துலையும் தலை இருக்கலாம் இல்லைன்னா முதல் நாணயத்தில் தலையும் இரண்டாவது நாணயத்தில் பூவும் இருக்கும் இல்லைன்னா முதல் நாணயத்தில் பூ இரண்டாவது நாணயத்தில் தலை இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு நாணயத்துலையுமே என்ன இருக்கலாம் பூ இருக்கலாம் இல்லையா அப்போ இதுதான் இதனுடைய கூறுவழி ஏன்னால் இது அத்தனையுமே சாத்தியமான கூறுகள் இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது ரெண்டுமே தலையாக இருக்கலாம் இல்லை ஒரு தலை அடுத்ததுல பூ இருக்கலாம் அதுக்கு அடுத்ததில் பூவாகவும் அடுத்ததுல தலை இருக்கலாம் இல்லன்னா ரெண்டுத்துலையுமே பூவாக இருக்கலாம் இல்லையா இதுதான் சாத்தியமான விளைவுகள் இததான் கூறுவெளின்னு சொல்லிட்டோம் கூறுவெளியினுடைய ஆனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ் தகவல் அப்ப ஏ என்ற நிகழ்ச்சி வந்து இரு தலைகள் கிடைக்க அப்ப ஏ என்னவா இருக்கும் இரு தலைகள் உள்ளது என்னது இது மட்டும்தான் இருக்கு இல்லையா ரெண்டுத்துலையுமே ஹெச்ஹெச் அப்போ ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு விளைவு மட்டும்தான் இருக்குது அப்போ என் ஆஃப் ஏவோட மதிப்பு என்னவாக இருக்கும் ஒன்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது நிகழ்த்தகவு இப்போ ஏயினுடைய நிகழ்த்தகவு அப்போ பிஆப் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் என் என்ஆஃப்ஏ பை என் என்ஆஃப்எஸ் அப்படின்னு தெரியும் இல்லையா இப்போ என்ஆஃப் ஏவோட மதிப்பு என்னது ஒன்று என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு என்னது நாலு அப்போ ஒன்று பை நாலு என்பது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவாக அமையும் அடுத்து நாலாவது கணக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம சீட்டுக்கட்டுகள் பார்த்திருப்போம் இல்லையா அந்த சீட்டுக்கட்டுகளில் மொத்தம் எத்தனை சீட்டுகள் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் எத்தனை வகையா இருக்கும்னா நான்கு வகையா இருக்கும் அந்த நான்கு வகை என்னென்ன அப்படின்னா ஸ்பேட் கிளவர் டைமண்ட் ஆர்டீன் இந்த நாலு வகை இருக்கும் இதில் ஸ்பேடும் கிளாவரும் கருப்பு கலர்லேயும் டைமண்டும் ஆர்டினும் சிவப்பு கலர்லேயும் இருக்கும் அப்போ கருப்பு கலரில் மொத்தம் எத்தனை அதாவது ஒவ்வொரு வகையிலயுமே மொத்தம் நாலு வகை இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு வகையிலுமே மொத்தம் பதிமூணு சீட்டுகள் இருக்கும் என்னென்ன சீட்டுகள் இருக்குன்னா ஆஸ் ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு எண் சீட்டுகள் எண் சிட்டுகள் வந்து எத்தனை இருக்கும் ஒன்பது இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு இல்லையா அப்ப நாமூன் பன்னெண்டு வகையில படச்சீட்டுகள் இருக்கும் அதாவது கிங்கு குயின் ஜாக் கிங்குனா ராஜா குயின்னா ராணி ஜாக்னா மந்திரி அப்ப இது இது மூன்றுமே என்னது படச்சீட்டுகள் ஒவ்வொரு வகைக்கும் மூன்று வகையா இருக்கும் மொத்தம் ஒவ்வொரு வகையிலேயும் ஸ்பேடுனா பதிமூணு சீட்டுகள் இருக்கும் கிளாவர்னா அதில் ஒரு பதிமூணு சீட்டுகள் இருக்கும் சிவப்பு சிவப்பு கலரில் என்ன இருக்கும் டைமண்ட் டைமண்டில் வந்து எத்தனை பதிமூணு சீட்டுகள் இருக்கும் அதே மாதிரி ஆர்டின்லேயும் பதிமூணு சீட்டுகள் இருக்கும் இதில் கிளாவரும் ஸ்பேடும் கருப்பு கலரில் இருக்கும் அப்போ கருப்பு சீட்டுகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறாக இருக்கும் ஏன்னா பதிமூணு ப்ளஸ் பதிமூணு இருபத்தி ஆறு அதே மாதிரி சிவப்பு சீட்டுகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் டைமண்டில் பதிமூணு ஆர்டீனில் பதிமூணு அப்போ பதிமூணு பிளஸ் பதிமூணு எத்தனை இருக்கும் இருபத்தி ஆறு சீட்டுகள் இருக்கும் மொத்தமாக இந்த இருபத்தி ஆறு பிளஸ் இருபத்தி ஆறு மொத்த சீட்டுகளினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் இல்லையா இப்போ ஐம்பத்தி ரெண்டு என்பது இதனுடைய கூறுவழி ஆகுது அதாவது சீட்டு கட்டைகளினுடைய கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ் என்ன ஃபெஸோட மதிப்பு என்ன இருக்கும் ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன பட சீட்டுகள் ராஜா ராணி அல்லது மந்திரி இந்த மூன்று சீட்டுகள் இந்த பட சீட்டுகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை கூறுவெளியினுடைய சீட்டுகளின் எண்ணிக்கை தான் இதனுடைய கூறுவெளியா இருக்கும் அதுக்கடுத்து ஏ என்பது பட சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு எழுத அப்போ அப்ப என்ஆஃப் ஏ என்பது அதில் உள்ள எண்ணிக்கை இல்லையா அப்ப இங்க சீட்டுகள் எத்தனை இருக்கும் ஒவ்வொரு வகைக்கும் மூன்று இருக்கும் இல்லையா அப்போ கிங்கு குயின் ஜாக் அதாவது ராஜா ராணி மந்திரி அப்போ ஒவ்வொரு வகையிலுமே எத்தனை இருக்கு மூணு இருக்கு மொத்தம் எத்தனை வகை இருக்கு நாலு வகை இருக்கு அப்போ நாலு மூணு பன்னெண்டு அப்ப பன்னெண்டு சீட்டுகள் இருக்கும் பட சீட்டுகள் ஆஃப் என்ஆட மதிப்பு பன்னெண்டுன்னு தெரியும் இப்போ இதற்கான நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கணும் இதற்கான நிகழ்த்தகவை எப்படி எழுதலாம் பி ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம் பி ஆஃப் ஏ டு

வகுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மூணு பை பதிமூணு கிடைக்கும் அப்போ படசீட்டு கிடைப்பதற்கான நிகழ்த்தகிஆப்ஏக்குவல் டு மூணு பை பதிமூணு என்பது சரியான விடையாக அமையும் பயிற்சித்தால் பத்தொம்பதுல பக்க எண் எழுபத்தி மூணு மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு சோதனையில் வெற்றியின் நிகழ்த்தகவு ஜீரோ புள்ளி எட்டாக ஆக இருந்தால் தோல்வியின் நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க அ ஜீரோ புள்ளி ரெண்டு ஆ ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு இ ரெண்டு இ ரெண்டு புள்ளி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெற்றியின் நிகழ்த்தகவு என்ன ஜீரோ புள்ளி எட்டு மொத்த நிகழ்த்தகவில் இருந்து இந்த வெற்றியின் நிகழ்த்தகவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தோல்வியின் நிகழ்த்தகவு கிடைக்கும் இல்லையா அப்போ தோல்வியின் நிகழ்த்தகவை எப்படி எழுதிக்கலாம் தோல்வியின் நிகழ்த்தகவு ஈக்குவல் டு மொத்த நிகழ்த்தகவு ஒன்றுல இருந்து வெற்றியின் நிகழ்த்தகவை கழிக்க போகிறோம் அப்போ ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி எட்டு இதை எப்படி கழிக்கலாம்

இ ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு வாரத்தின் நாட்கள் எத்தனை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதுதான் மொத்த கூறுவெளி ஒரு வாரத்தின் நாட்கள் எவ்வளோ ஏழு நாட்கள் அப்போ இவங்க என்ன இந்த நிகழ்ச்சியினுடைய கூறுவெளி தான் கேட்டிருக்காங்க இப்போ கூறுவெளி அப்படின்னும் போது ஏழு நாட்கள் வாரத்தில் மொத்த சாதகமான நாட்கள் எத்தனை ஏழு அப்போ ஏழு என்பது தான் சரியான விடையாக இருக்கும் அப்போ ஆப்ஷன்ல எது கரெக்டு அ ஏழு என்பது சரியான விடையாக அமையும் பக்க எண் எழுல பதினோராவது கணக்கு ஒரு சாக்லேட் டப்பாவில் உள்ள சாக்லேட்டுகளில் பத்து ஆரஞ்சு சுவை கொண்டவை நாலு மாம்பழ சுவை கொண்டவை ஆறு ஆப்பிள் சுவை கொண்டவை உள்ளன எனில் மாம்பழ சுவை கொண்ட சாக்லேட் தேர்ந்து எடுப்பதற்கான நிகழ்த்தகவை யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தீர்வு இப்ப சாக்லேட் டப்பால மொத்தம் எத்தனை சாக்லேட்டுகள் உள்ளன எத்தனை மூன்று விதமான சுவைகள்ல சாக்லேட் இருக்கு மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுதான் கூறுவழி அப்போ என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு ஆரஞ்சு சுவையில் எத்தனை இருக்குது பத்து ப்ளஸ் மாம்பழ சுவையில் நாலு அடுத்த ஆப்பிள் சுவையில் ஆறு அப்போ பத்து ப்ளஸ் நாலு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஆறு இருபது அப்போ இருபது சுவைகளில் சாக்லேட்டுகள் உள்ளன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்போ என்ஆஃப்எஸ் மொத்த சாக்லேட்டுகளினுடைய எண்ணிக்கை இருபதுன்னு தெரியும் கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா மாம்பழ சுவை கொண்ட சாக்லேட் தேர்ந்து எடுப்பதற்கான நிகழ்த்தகவ் கொடுத்துருக்காங்க ஏ என்ற நிகழ்ச்சி எப்படி எடுத்துக்கிறோம் உள்ள சாக்லேட் எடுத்துக்க எடுத்துக்கே மாம்பழ சுவையில் உள்ள சாக்லேட்டுகளின் எண்ணிக்கை என்ன மாம்பழ சுவையில நாலு அப்ப என் ஆஃப் ஏவோட மதிப்பு நாலு இதனுடைய நிகழ்த்தகவு தானே நம்மளுக்கு வேணும் அப்ப என்ன பண்ணலாம் பி ஆஃப் ஏ ஈக்வல் டு என்ஆ என்

பதினாலு மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவியை தேர்ந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாணவர்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க மாணவர்கள் பதினாறு மாணவிகள் வகுப்பறையினுடைய பேர் அப்படின்றத பார்ப்போம் பதினாறு பிளஸ் பதினாலு மொத்த மாணவர்கள் எத்தனை முப்பது பேர் ஏன்னா கூறுவழி என்ஆஸ் மொத்த மாணவர்கள் வந்து முப்பது பேர்னு தெரியும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது மாணவியை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவு அப்போ ஏ என்பது மாணவியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு வச்சுப்போம் அப்போ என்ஆஃப்ஏ எத்தனை மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க பதினாலு பேர் அப்போ என்ஆஃப்ஏ வந்து பதினாலு அப்படின்னு வந்துடும் நமக்கு தேவையானது இதனுடைய நிகழ்த்தகவு அப்போ நிகழ்த்தகவை எப்படி எழுதிக்கலாம் பிஆப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா இப்போ என்ஆஃப்ஏனுடைய மதிப்பு என்ன பதினாலு மொத்த மாணவர்கள் முப்பது அப்போ பதினாலு பை முப்பது இதை அடிக்க முடியுமா அடிச்சா என்ன வரும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஏழு ரெண்டு பதினாலு பை பதினைஞ்சு ரெண்டு முப்பது அப்போ ஏழு பை பதினைந்து என்பது இதனுடைய நிகழ்த்தகவாக அமையும் அடுத்து பக்க எண் எழுபத்தி ஏழுல பதினேழாவது கணக்கு ஐம்பது வீடுகள் கொண்ட ஒரு தெருவில் இருபத்தி ஆறு வீடுகளில் சமையல் எரிவாயும் பன்னெண்டு வீடுகளில் மண்ணெண்ணையும் பன்னெண்டு வீடுகளில் விறகும் சமைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் எனில் ஒப்பீட்டு நிகழ்வெண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்த வீடுகள் அப்போ ஈக்குவல் என்ஆஸ் ஐம்பது அப்படின்றது தெரியும் ஏ என்பது சமையல் எரிவாயு பயன்படுத்தும் வீடுகள் அப்படின்னு வச்சுப்போம் பி என்பத மண்ணெண்ணெய் பயன்படுத்தும் வீடுகள் அப்படின்னு வச்சுப்போம் சி என்பத விறகு பயன்படுத்தும் வீடுகள் அப்படின்னு வச்சுட்டோம்னா என் ஆஃப் ஏ எத்தனை இருபத்தி ஆறு அப்படின்றது தெரியும் அதே மாதிரி என் ஆஃப் பி அதே மாதிரி என் ஆஃப் சி பன்னெண்டு அடுத்து முதல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் சமையல் எரிவாயு பயன்படுத்தும் வீடுகளினுடைய நிகழ்த்தகவது அதாவது எப்படி எழுதலாம் பிஆப்ஏ எழுதிக்கலாம் பிஆஃப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என் என்ஆஃப்எஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ என் என்ஆஃப்ஏனுடைய மதிப்பு எவ்வளோ இருபத்தி ஆறு மொத்த வீடுகள் எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு ஐம்பது அப்போ இருபத்தி ஆறு பை ஐம்பது இதை அடிக்க முடியும் இப்போ இரண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கும்போது பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது அப்படின்னு கிடச்சிரும் அதுக்கடுத்து பிஆஃப் பி பிஆப் பினா என்னது மண்ணெண்ணெய் பயன்படுத்தும் வீடுகளினுடைய நிகழ்த்தகவை தான் என்னென்னு சொல்லுவோம் பிஆஃப் பின்னு சொல்லுவோம் இப்போ பிஆப் பி ஈக்குவல் டு ஃபார்முலா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் அப்போ என் ஆஃப் பி என்னது பன்னெண்டு பை மொத்த வீடுகளினுடைய எண்ணிக்கை ஐம்பது அப்போ பன்னெண்டு பை ஐம்பது இதை அடிக்கும் பொழுது ஆறு ரெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு அடிச்சுக்கலாம் இருபத்தைந்து என்பது மண்ணெண்ணை பயன்படுத்தும் வீடுகளினுடைய நிகழ்த்தகவாக அமையும் அடுத்து பி ஆஃப் சி பி ஆஃப் சினா என்னது விறகுகளை பயன்படுத்தக்கூடிய வீடுகளினுடைய நிகழ்த்தகவை தான் ஆஃப் சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதுவும் பன்னெண்டு தான் இருக்குது பன்னெண்டு பை ஐம்பது ஈக்குவல் இதை சுருக்கும் பொழுது ஆறு பை இருபத்தி ஐந்துன்னு கிடைக்கும் அப்போ மண்ணெண்ணெய் பயன்படுத்தக்கூடிய வீடுகளினுடைய நிகழ்த்தகவு அதே மாதிரி சமையல் எரிவாயு நிகழ்த்தக வீடுகளின் நிகழ்த்தகவு அதே மாதிரி பிறகுகள் பயன்படுத்தும் வீடுகளின் நிகழ்த்தகவுன்னு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒப்பிட்டு நிகழ்த்தகவுகளை பார்த்திருக்கிறோம் இதுதான் இந்த கணக்கினுடைய தீர்வாக அமையும் மாணவர்களே இதுவரை பயிற்சித்தால் பதினெட்டு பத்தொன்பது ஆகியவற்றில் உள்ள கணக்குகளின் கருத்துற்களையும் சில கணக்குகளையும் பார்த்தோம் மீதமுள்ள கணக்குகளை செய்து உங்கள் கணித ஆசிரியரிடம் ஒப்படைத்து மதிப்பீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்